நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு இஸ்லாமிக் கிச்சன் ஆன் டியூட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடாய் பன்னீர். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வறுத்தரலாம். நான் அரை டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். மிளகு, ஒரு பட்டை, சோம்பு, ஜீரகம் ஒரு டீஸ்பூன், மல்லி ஒரு டீஸ்பூன். இப்போ இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடாய் பன்னீரோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து மசாலாவில் சேர்க்கும் போது அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து கடாய் பன்னீரோட டேஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். நம்ம இதை ஃபுல்லாக நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். ரோஸ்ட் பண்ணோடனே மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போது ரோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை அரைச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் பட்டர் சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் இதில் நான் நீல நீளமாக ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆனியன் எடுத்து அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் நான் ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ இதோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதில் வந்து ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி நீல நீளமாக அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் வந்து நான் நாலு முந்திரி சேர்த்துறேன். இப்போ இது நல்லா பத்து நிமிஷம் பக்கம் ஆற விட்டதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அதே பேன்லேயே நம்ம இப்போ பட்டர் சேர்த்துக்கலாம். டூ டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோனிய இதில் ஒரு பட்டை, மூணு பச்சை மிளகாய். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இதில் நம்ம கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயமாக, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 50% ரோஸ்ட் ஆனாவே போதும், ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம இதோட கேப்சிகம், ஒரு கேப்சிகம் எடுத்து அதையும் நான் கியூபாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி மசாலாவில் கொஞ்சம் சால்ட் போட்டேன். இப்போ பன்னீருக்கு தேவையாக சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறமா ரோஸ்ட் பண்ண எல்லா ஸ்பைசி எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சாச்சு. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அதோட இந்த மசாலாவுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ இது ஒரு 5 minutes நல்லா கொதிக்கட்டும். ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 teaspoon மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். பன்னீர் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நான் பன்னீர் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பன்னீரையும் இதில் சேர்த்துக்கலாம். பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்க, பட் ஆனால் நம்ம கடாய் பன்னீருக்கு வந்து ரெஸ்டாரண்ட்லாம் அதிகம் யாரும் வந்து ரோஸ்ட் பண்ணி தனியாக ரோஸ்ட் பண்ணி போட மாட்டாங்க. அப்படியே வந்து பன்னீரை கட் பண்ணி போடுவாங்க. ஏன்னா அதுதான் டேஸ்ட், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆகிடும், ரொம்ப ரப்பர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்படியே கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியே நம்ம மசாலா வந்து ஒரு 5 minutes நம்ம கொதிக்க விடுவோம்.
இப்போ நம்ம ஃபைனலாக இதில் வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இதில் நான் 2 டீஸ்பூன் எடுத்து க்ரீம் இது பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நிறைய க்ரீம் சேர்க்காதீங்க, 2 டீஸ்பூன் போதும். ஏன்னா நிறையா சேர்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியாக தெரியும், கடாய் நம்ம போட்ட ரோஸ்டட் மசாலாவோட ஸ்மெல்லே வந்து போயிடும். இது ஒரு 2 மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கடாய் பன்னீர் ரெடி ஆயாச்சு. கடாய் பன்னீர் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.